ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ்எஸ்சிலேருந்து ஜேஇ நோட்டிஃபிகேஷன் 2023க்கான எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். 16/8/2023 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2023 அக்டோபர் மந்தில் வந்து நடக்கக்கூடதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 35,400 to 112,400 அப்படிங்கிற சூப்பரான சேலரி, கண்டிப்பாக ஸ்டார்டிங் சேலரியாக 45,000-50,000 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு குரூப்பின் நான் கெசடி நான் மென்ஷியல் லெவல் 6 பேமெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பல்வேறு ஆர்கனைசேஷன், அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து ஜேஇ சிவில் அண்ட் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் சிபிடபிள்யூடியில் வந்து ஜேஇ சிவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் வந்து ஜேஇ சிவில் மெக்கானிக்கல். இது மாதிரி வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்டு இதில் வந்து ஃபராக்கா பராஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேஇ சிவில் மெக்கானிக்கல் மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் மிஸ் அப்படிங்கக்கூடிய இந்த இதில் வந்து இது மத்திய அரசு கூட கீழே வரக்கூடிய மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ் மெஸ். இது பார்த்திங்கன்னா இந்தியாவின் அனைத்து நகரங்களிலும் இருக்குது. ஜேஇ சிவில், ஜேஇ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல், ஷிப்பிங் வாட்டர்வேஸ், ஜேஇ சிவில் மெக்கானிக்கல், நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் வந்து வேகன்சிஸ் வந்து ஜேஇ அப்படிங்கிற வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 32, மீதி எல்லாத்துக்கும் வந்து 30 ஏஜ் லிமிட். இருந்தாலும் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக என்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஆர்ஓவில் ஒரு 65 வேகன்சிஸ், அப்புறம் வந்து மேல் கேண்டிடேட் ஒன்லே வந்து 8 வேகன்சிஸ், சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் 78 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேகன்சிஸும் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்து டோட்டல் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 1324 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த லிஸ்ட்டு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் அண்ட் 32 இயர்ஸ் சொல்லிட்டு அந்த ரெண்டு விதமான போஸ்ட் பிடபிள்யூடிக்கு 30 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த டேட்டா பர்த்துக்குள்ள இருக்கணும், அதெல்லாமே எஸ்சிஎஸ்டி ஓபிசி இவங்களுக்கு பிடபிள்யூடி இவங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பெரிய ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் இது வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க டேரெக்டாக லாகின் பண்ணி எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் அப்படிங்கிற போஸ்ட்டு டேரெக்டாக கிளிக் பண்ணிங்க, உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம். அப்படி இல்லாதவங்க ஃபஸ்ட் டைம் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு தான் வந்து பண்ணும். எஸ்எஸ்சி வெப்சைட்டில் ஃப்ரண்ட்லேயே வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், லாகின் இருக்கும். ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க வந்து அப்லோட் பண்ணும். அதுக்கான லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க, 16/8/2023 நீங்கள் வந்து பண்ணி முடிக்கணும். 100 ருபீஸ் பே பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஜென்ரல் அண்டு இது எக்கனாமிக் பேக்வர்ட் அவங்க வந்து மேல் கேண்டிடேட் மட்டும் பண்ணால் போனது, அனைத்து உமன் மற்றும் அனைத்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்க எல்லாமே வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா, அண்ட் எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சியில் வந்து சதர்ன் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸாம் சென்டர் லிஸ்ட்லேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் வந்து எக்ஸாம் சென்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 1 பார்த்திங்கன்னா ஜென்ரல் பேப்பர் அண்ட் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் பேப்பர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 வந்து 2 hours கொடுத்துருக்காங்க, பேப்பர் 1 வந்து 2 hours வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்டான பேப்பர் 2 அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஸ்கீஸ் வெளியிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்கும். அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளையே வந்து சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சிலபஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க, ஜென்ரலுக்கும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஸோ அக்டோபர் மந்த்தை வந்து ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் வந்து சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரீ நோட்டிஃபிகேஷன், தயவுசெய்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். தயவுசெய்து யாரும் படிக்காமல் அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ அதே மாதிரி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ஸோ அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ மாற்றி கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் அவங்க நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் கொடுத்துருங்க. ஓகேங்களா, அண்ட் சிலபஸ் இதிலே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா,
எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க பேப்பர் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் லாகர்தம் டேபிள் அண்ட் ஸ்டேம் டேபிள் வந்து பேப்பர் டூக்கு தான் அலவுடு, பேப்பர் ஒன்றுக்கு அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் இருக்கக்கூடிய. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் வில் பி ரெக்யூட் அட்டம் த ஜென்ரல் இன்ஜினியரிங் பார்ட் ஏபிசி பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ விச் ஹேஸ் பின் செலக்டட் பை தம் பேசிஸ் ஆஃப் தி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல், நீங்கள் எந்த பேப்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த உங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் தான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுமே அப்பியர் ஆக வேண்டியதாக இருக்கும். பேப்பர் டூ ஃபெயில் அப்பியர் ஆகாமல் இருக்கிறவங்க வந்து கேண்டிடேட் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ வில் கன்சிஸ்ட் ஆஃப் அப்ஜெக்ட் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஒன்லி, இந்த கொஸ்டின்ஸ் வில் பி செட் போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், போத் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பேப்பர் ஒன் கிளியராக கொடுத்துருக்காங்க அண்ட் பேப்பர் டூக்கான இது வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ வில் கன்சிஸ்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஒன்லின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் தயவு படித்து பாருங்கள், படித்து பார்த்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.